ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நான் சந்தனகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல எஸ்பிஐ பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு நியூ ஃபண்ட் ஆஃபர் பற்றி பார்ப்போம். எஸ்பிஐ பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட் ஆனது டைனமிக் ஃபண்ட் அலோகேஷன் ஈக்விட்டி ஃபண்ட் டைப் வகை சார்ந்ததாகும். இந்த ஃபண்ட்ல இருந்து ஈக்விட்டியும் மற்றும் கடன் பத்திரங்கள்லாம் முதலீடு பண்றாங்க. இந்த ஃபண்ட்ல முதலீடு பண்ணும் போது உங்களுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை விட வருமானம் குறைவாகவும் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டை விட அதிகமாகவும் கிடைக்கும். இந்த ஃபண்ட்ல முதலீடு பண்ணும் போது ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்காது. பொதுவாக ஈக்விட்டியும் மற்றும் டெப்ட்ல கலவையாக முதலீடு பண்ணும் போது 12% வரை வருட வருமானம் கிடைக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல எஸ்பிஐ பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டின் அசெட் அலோகேஷன், ஃபண்டு மேனேஜர் மற்றும் கடந்த காலங்களில் பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு எத்தனை சதவீதம் வருட வருமானம் கொடுத்திருக்கிறது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். எஸ்பிஐ ஃபண்டு மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். எஸ்பிஐ ஃபண்டு ஹவுஸ்ல இருந்து 523,198 ரூபாய் நிர்வகிக்கிறாங்க. எஸ்பிஐ ஃபண்டு ஹவுஸ்ல இருந்து டொமஸ்டிக் ஃபண்டு மற்றும் இன்டர்நேஷனல் ஃபண்டு கூட ஆஃபர் பண்றாங்க. எஸ்பிஐ ஃபண்டு ஹவுஸ்ல இருந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு, டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டு மற்றும் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டு ஆஃபர் பண்றாங்க. எஸ்பிஐ ஃபண்டு ஹவுஸ்ல இருந்து 57 ப்ரொஃபஷனல் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபண்டு மேனேஜர் மற்றும் ஃபண்டு அனலிஸ்ட். எஸ்பிஐ ஃபண்டு ஹவுஸ்ல இருந்து 10 மில்லியன் போர்ட்ஃபோலியோ இருக்கு. 1 மில்லியன்னா 10 லட்சம், 10 மில்லியன்னா 1 கோடி போர்ட்ஃபோலியோ இருக்கு. அந்த போர்ட்ஃபோலியோ யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க, முதலீடு பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் எனப்படும் தனிநபர் பண்ணியிருக்கிறாங்க, கார்பரேட் எனப்படும் கம்பெனிகள்ல இருந்து பண்ணியிருக்காங்க மற்றும் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஐ பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். ஒரு முதலீட்டாளர் யாரெல்லாம் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். அது மாதிரி இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணும்போது குறைந்தபட்சம் 3 வருடங்களாவது முதலீட்டை தொடர வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். உங்களுக்கு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியனாலும் பரவாயில்ல, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடே கண்டிப்பாக 5 முதல் 7 வருடங்களுக்கு தொடர்ந்தால்தான் நல்ல வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். எந்த ஒரு இன்வெஸ்டர் தன்னுடைய முதலீட்டை ஒரே ஒரே ஃபண்டு வாங்கணும்னு நினைக்கிறாரு, ஈக்விட்டியும் மற்றும் டெப்டில் கவரேஜ் ஆகணும் மற்றும் அதிக ஏற்றம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தாராளமாக இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். ஒரு ஃபண்டில் இருந்து ஈக்விட்டி மற்றும் டெப்டில் கவரேஜ் ஆகிறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு அதை பற்றி பார்க்கலாம். இப்போ டெப்ட்னா பார்த்தீங்கன்னா கடன் பத்திரங்கள்லாம் முதலீடு, டெப்ட் ஃபண்டில் முதலீடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 6-8% வர வருமானம் கிடைக்கும். ஒரு சில வருடங்களை கொஞ்சம் அதிகமாகவும் அது போல் ஒரு சில வருடங்களை குறைவாக கூட இருக்கலாம். ஆனால் ஈக்விட்டியில் அப்படி கிடையாது. ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா 2008 வந்து -51% வந்து டவுன் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த வருஷமே வந்து 77% மேலே ஆயிருக்கு. 2011 அதே மாதிரி தான் -23% டவுன் ஆகிருக்கு. மறுபடியும் ஒரு சில வருடங்கள் சொல்லிக்கிடும் போது எதுவுமே இல்லை. 2015 மட்டும் -3% மைனஸில் இருக்குது. ஆனால் டெப்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவில் தான் இருக்கும். ஆனால் ஒரு சில வருஷங்களில் 9%, 12% கொடுத்துருக்கு, 10% கூட இருக்குது. இதில் கடந்த 12 வருஷம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 வருஷம் மட்டும்தான் குறைவான இது இருக்குது. 2009, 2010 மட்டும்தான் 3.5% மற்றும் 4.96% இருக்குது. மற்ற வருடங்கள்லாம் ரீசனபிள் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, பேங்க் எஃப்டியை விட அதிகமாக உள்ளது. இந்த ஃபண்டில் போர்ட்ஃபோலியோ செலெக்ஷன் எப்படி இருக்குது என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டில் இருந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்விட்டி மற்றும் டெப்டில் 2 போர்ஷன்லையும் கவரேஜ் ஆகுது. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு ஹவுஸில் இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 57% இருக்கிறாங்க. அவங்க ஃபண்டு அனலைஸ் ஃபண்டு மேனேஜர்னு அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான். எஸ்பிஐ ஃபண்டு ஹவுஸில் இருந்து நிறைய ஃபண்டுகளாக பார்த்தீங்கன்னா கடந்த 10-15 வருஷங்கள்லாம் நல்லா ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்குது. இந்த ஃபண்டோட அசட் அலோகேஷன் எப்படி இருக்குன்னா சந்தை நிலவரத்தை பொறுத்து மாறுபடும். இந்த ஃபண்டில் இருந்து ஈக்விட்டி அலோகேஷன் பார்த்தீங்கன்னா 0%-100% வர, எப்பெல்லாம் வேல்யூஷன் நல்லா குறைவாக இருக்கோ அப்பெல்லாம் ஈக்விட்டியில் அலோகேஷன் அதிகமாக இருக்கும். ஃபண்டு மேனேஜர் எப்போ நினைக்கிறாரோ ஈக்விட்டி ஹை வேல்யூஷனில் இருக்குன்னு நினைக்கிறாரோ அப்போல்லாம் அலோகேஷன் வந்து டெப்டில் அதிகமாக இருக்கும். எஸ்பிஐ பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டோட பேசிக் டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டானது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்டு, அதனால் லாகின் பீரியட் எதுவும் கிடையாது. எப்போனாலும் நீங்கள் வாங்கலாம், எப்போனாலும் செல் பண்ணலாம். ஒரு சில ஃபண்டுகள்லாம் க்ளோஸ்டு எண்டட் ஃபண்டுன்னு இருக்கும். அந்த மாதிரி ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா 3 வருடம் முதல் 5 வருடம் வரை செல் பண்ண முடியாது. இந்த ஃபண்டோட ஃபண்டு மேனேஜர் பார்த்துட்டீங்கன்னா மிஸ்டர் தினேஷ் பாலச்சந்திரன் அண்ட் மிஸ்டர் கௌரவ் மேதா, இந்த ரெண்டு பேரும் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ பார்க்குறாங்க. தினேஷ் அகுஜா பார்த்தீங்கன்னா அவர் டெப்ட் போர்ட்ஃபோலியோ பார்க்குறாரு. மோஹித் ஜெயின் வந்து ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்குறாரு. இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பெஞ்சுமார்க் நேம் கிரீசெல் ஹைப்ரிட் 50+50 மாட்ரேட் இண்டெக்ஸ் டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். இந்த ஃபண்டில் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் 10% வர
ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் லோடு கிடையாது. 10% அதிகமாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செல் பண்ணீங்கன்னா 1% எக்ஸிட் லோடு இருக்கு. 1 இயருக்கு பிறகு நீங்க செல் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸிட் லோடு எதுவும் கிடையாது. இந்த ஃபண்ட்ல மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டா ₹5000 பண்ண வேண்டும். அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டா ₹1000 கூட பண்ணலாம். எப்பவுமே நியூ ஃபண்டுக்கு எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ என்னன்னு தெரிய வராது. ஃபண்ட் லிஸ்டடு பண்ண பிறகு 1 மாசத்துக்கு பிறகுதான் எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ என்னவென்று தெரிய வரும். பொதுவாக டைரக்ட் ஃபண்டுக்கு 1% வரை எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ இருக்கும். எஸ்பிஐ பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டோட ஃபண்டு மேனேஜர் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் தினேஷ் பாலச்சந்திரன், கௌரவ் மேத்தா, தினேஷ் அகுஜா மற்றும் மோஹித் ஜெயின். இதுல தினேஷ் பாலச்சந்திரன் மற்றும் கௌரவ் மேத்தா இந்த ரெண்டு பேரும் ஈக்விட்டி போர்ஷனை பாக்குறாங்க. இதுல தினேஷ் பாலச்சந்திரனுக்கு 20 வருஷம் ஃபண்டு மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கௌரவ் மேதாக்கும் 15 வருஷம் இருக்கு. தினேஷ் அகுஜா டெஃப்ட் மியூச்சுவல் ஃபண்டு பாக்குறாரு, இவருக்கு 23 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மோஹித் ஜெயின் ஓவர்சீஸ் அலோகேஷனை பாக்குறாரு, ஆனா இந்த ஃபண்ட்ல இருந்து பெரிய அளவில் ஓவர்சீஸ் எக்ஸ்போசர் கிடையாது. இப்ப ஏற்கனவே போய்கொண்டிருக்கோம் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டோட கடந்த கால வருமானத்தை பற்றி பார்க்கலாம். ஐசிஐசிஐ ப்ரூன்சியல் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு, இந்த ஃபண்டோட கடந்த 1 வருட வருமானம் 25.73%, 3 வருட வருமானம் 12.2%, 5 வருட வருமானம் 11.64%. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்சர் ரேஷியோ டைரக்ட் ஃபண்டு தான் 1.05. இந்த ஃபண்டு நிர்வாகிக்கு மொத்த சொத்து மதிப்பு 33,528 கோடி. அடுத்தபடியாக எடல்வைசஸ் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு, இந்த ஃபண்டுக்கு 5-ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபண்டோட கடந்த 1 வருட வருமானம் 34.11%, 3 வருட வருமானம் 14.96%, 5 வருட சராசரி வருமானம் 14.14%. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்சர் ரேஷியோ 46 பைசா. இந்த ஃபண்டு நிர்வாகிக்கு மொத்த சொத்து மதிப்பு 4,754 கோடி. ஆதித்ய பிர்லா சன்லைஃப் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு, இந்த ஃபண்டோட கடந்த 1 வருட வருமானம் 30.46%, 3 வருட வருமானம் 12.9%, 5 வருட வருமானம் 12.12%, எக்ஸ்பென்சர் ரேஷியோ 73 பைசா. இந்த ஃபண்டு நிர்வாகிக்கு மொத்த சொத்து மதிப்பு 4,504 கோடி. அடுத்தபடியாக நிப்பான் இந்தியா பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு, இந்த ஃபண்டோட கடந்த 1 வருட வருமானம் 29.85%, 3 வருட வருமானம் 12.22%, 5 வருட வருமானம் 12.64%. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்சர் ரேஷியோ 73 பைசா. இந்த ஃபண்டு நிர்வாகிக்கு மொத்த சொத்து மதிப்பு 4,067 கோடி. அடுத்தபடியாக டிஎஸ்பி டைனாமிக் அசட் அலோகேஷன் ஃபண்டு, இதுவும் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு தான். இந்த ஃபண்டோட 1 வருட வருமானம் 20.7%, 3 வருட வருமானம் 12.28%, 5 வருட வருமானம் 10.24%. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்சர் ரேஷியோ 71 பைசா. இந்த ஃபண்டு நிர்வாகிக்கு மொத்த சொத்து மதிப்பு 4,046 கோடி. இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டில் முதலீடு பண்ணும்போது 12-13% வரை வருமானம் பெறலாம். நீங்கள் ₹10 ஒரு பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு வாங்கினா எஸ்பிஐ பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். ஐசிஐசிஐ ஷார்ட் டேர்ம் டெப்த் ஃபண்ட், இந்த ஃபண்டில் இருந்து கடன் பத்திரங்களில் முதலீடு பண்ணுறாங்க. இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணும்போது 7-8% வரை வருட வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த ஃபண்டில் பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு பதிலாக இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணும்போது உங்களுக்கு என்ட்ரி லோடு எக்ஸிட் லோடு எதுவும் கிடையாது. எப்போனாலும் நீங்கள் செல் பண்ணலாம். இருந்தாலும் குறைந்தபட்சம் 1 வருடமாவது இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணால் தான் எதிர்பார்க்கும் 7-8% வரை வருட வருமானம் கிடைக்கும். இந்த ஃபண்டை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.